தனம் தனம் என்று கூப்பிட்டு கொண்டே நுழைந்தார் சந்தானம். என்னங்க, இங்கே தானே இருக்கேன், ஏதோ 10 ஊர் கேட்குற மாதிரி கத்திட்டு வரீங்க. பதில் கொடுத்தால் தனம் எனும் தனலட்சுமி. நம்ம பொண்ணு கல்யாணத்தினால என் சித்தப்பா பொண்ணு மக கல்யாணத்துக்கு போக முடியலல்ல, இன்றைக்கி போய் ஒரு 8 போயிட்டு அந்த கிஃப்டை கொடுத்துட்டு வந்துடலாமே, சீக்கிரம் ரெடி ஆகிடு. ஆமாம், உங்கள் சொந்தக்காரங்க தானே, நீங்கள் மட்டும் போயிட்டு வர வேண்டியதானே, என்ன ஏன் கூப்பிடுங்கிறீங்க, என்ன ஏன் கூப்பிடுறீங்க என்றால் தனம். ஏண்டி, எங்கள் சொந்தக்காரங்கன்னா நான் மட்டும் போகணுமா? அப்போ உங்கள் சொந்தக்காரங்க கல்யாணம்னா நீ மட்டும் போக வேண்டியதானே? என்ன ஏன் போன மாதம் உங்கள் அத்தை பொண்ணு கல்யாணத்துக்கு கூப்பிட்டேன், அதுவும் உடம்பு சௌரியம் இல்லாதவனை கூட கூப்பிட்டு போனேன். உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? சரி சரி, வந்து தொலைக்கிறேன், ஆரம்பிச்சிடாதீங்க உங்கள் பிராணத்தை என்றபடி சேலை உடுத்த உள்ளே சென்றால் தனம். அதற்குள் சந்தானமும் பட்டு வேட்டி சட்டையுடன் தயாராகி இருந்தார். தனம், அவங்க நம்ம பையன் கல்யாணத்துக்கு 500 ரூபா செஞ்சுருந்தாங்க, அதனால் அதை விட கொஞ்சம் கூட செஞ்சால் தான் நமக்கு மதிப்பாக இருக்கும், போகிறப்ப ஏதாவது ஹேட் பேக் ஒன்று வாங்கிட்டு போயிடலாம் என்றார் ராமசாமி. அதெல்லாம் ஒன்றும் வாங்க வேண்டாம், பொண்ணு கல்யாணத்தில் வந்த பாத்திரங்களில் ஒரு குடம் பெயர் போடாமல் இருக்குது, அதை கொடுத்துடலாம். என்னடா ஹார்ட் பேக்குன்னு சொன்னால் இவ குடம் வரைக்கும் போகிறாளேன்னு யோசனையாக இருந்தார் சந்தானம். அதற்குள் பரணில் கவர் போட்டு கட்டி வைத்திருந்த குடத்துடன் வந்து சேர்ந்தால் தனம். குடத்தை எடுத்து பார்த்தார் சந்தானம். அழகாக இருந்தது, இதை எப்படி கொடுக்க இவளுக்கு மனசு வந்தது என்று நினைத்து கொண்டே எதேச்சையாக கீழே திரும்பினார். அதை பார்த்தவுடனே புரிந்து கொண்டார். ஏண்டி, இது நியாயமாக இருக்கா, இப்படி சொட்ட விழுந்த குடத்தை கொடுத்தா நம்ம மானம் போயிடாது கேட்டார் சந்தானம். அதெல்லாம் ஒன்றும் போகாது, நான் பேசிக்கிறேன் வாங்க என்றபடி கையை பிடித்து கொண்டு ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி நடக்க ஆரம்பித்தால் தனம். பட்டாபிராமியில் இருக்கிற உறவினரின் வீட்டுக்கு சென்று சேர்ந்தபோது 12 ஆகியிருந்தது. குசலம் விசாரித்து முடித்த பின்னர் சந்தானம் தான் ஆரம்பித்தார். தனா, அந்த கிஃப்டை சிவகாமிட்ட கொடுத்துடு என்றார். சரிங்க என்று கவருடன் எழுந்த தனம் குடத்தை சிவகாமியிடம் கொடுத்தாள். சிவகாமி குடத்தை எடுத்து பார்க்க ஆரம்பிப்பதற்குள் தனமே ஆரம்பித்தாள். இன்றைக்கி ரயிலில் செம கூட்டம்க்கா, அடித்து பிடிச்சி வந்து சேர்ந்தோம், இதில் மேலே வச்சுருந்த குடம் வேற கீழே விழுந்துருச்சு, என்ன ஆயிருக்குன்னு தெரில, பிரித்து பாருங்கக்கா என்று அப்பாவியாக முகத்தை வைத்து கொண்டால் தனம். சிவகாமி குடத்தை பிரித்து பார்த்து கீழே இருந்த சொட்டையை பார்த்தாள். ஆமாம் தனம், நீ சொன்ன மாதிரி கீழே விழுந்ததில் ஒரு சின்ன சொட்டை விழுந்திருக்கு. சரி பரவாயில்ல, விடு இருங்க, சாப்பாடை தயார் பண்ணிடுறேன், சாப்பிட்டுட்டு போயிடலாம் என்றாள். இல்லைக்கா, நாங்கள் இவரோட ஆஃபீஸ் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரதா சொல்லியிருந்தோம், அதனால் அவங்க செஞ்சு வச்சுருந்துருப்பாங்க, இது நம்ம வீடு தானே, எப்போ வேணால் வந்து சாப்பிடலாம், வர்றோம்க்கா என்றபடி கிளம்பினாள் சிவகாமி. சந்தானமும் அவர்களுடன் விடைபெற்று கொண்டு கிளம்பினார். வீட்டை விட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்த பிறகு தனமே ஆரம்பித்தாள். என்னங்க, இப்போ வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம், அப்படியே திருத்தணிக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம் என்றாள். சரி கிளம்பு என்றார் சந்தானம். திருத்தணி தரிசனத்தை முடித்து கொண்டு வீட்டுக்கு வரும்போது 8 மணி ஆகிவிட்டது. வீட்டு வாசலில் யாரோ நிற்பது போல் இருந்தது. தனம், அது யார் வாசலில் என்றபடி கண்ணாடியை தூக்கி விட்டு கொண்டார் சந்தானம். அது உங்கள் அண்ணா நகர் பெரியப்பா மகன் என்றபடி வந்திருந்த உறவினரிடம் விசாரித்து கொண்டே பூட்டை திறந்து வீட்டின் உள்ளே கூட்டி சென்றார். என்ன ராமசாமி, பார்த்து ரொம்ப நாளாச்சு என்றபடி பேச ஆரம்பித்தார் சந்தானம். வந்திருந்த ராமசாமி தனது மனைவியிடம், ஏண்டி கையிலேயே வச்சிருந்தா எப்படி, அந்த கிஃப்டை எடுத்து அண்ணிக்கிட்ட கொடு என்றார். அவர்கள் சரணா ஸ்டோர்ஸின் பேரில் கொண்டு வந்திருந்த பெரிய கவரில் எதையோ கொண்டு வந்திருந்தார்கள். ராமசாமியின் மனைவி அதில் இருந்து எடுத்தது அதே சொட்டை விழுந்த குடம். ராமசாமியின் மனைவி தான் ஆரம்பித்தார். இன்றைக்கி ரயிலில் செம கூட்டம், நீ மயிலாப்பூர் வர்றதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சு, இதில் குடம் வேறு ரயிலில் மேலேருந்து கீழே விழுந்துடுச்சு, எங்கே என்ன ஆயிருக்குன்னு தெரில, பார்த்துக்கோங்க அண்ணி என்றால் கவலையுடன்.
சிவகாமி சாயங்காலம் வீட்டுக்கு வந்திருந்தான். எங்கள் கிரக பிரவேசத்துக்கு அவள் வரலல்ல, அவகிட்ட பேசிட்டு கிளம்புறதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு என்று ராமசாமியும் கூட ஒத்து ஊத ஆரம்பித்தார். தனத்தின் மனது அக்னி குஞ்சாய் மாறிக்கொண்டிருந்தது. எழுதியவர் ஜே எஸ் கே பாலகுமார்.